So today we see part 41. So in part 41, we see the third sum. A cup of coffee at temperature 100 degree. And a soda kodi kodi coffee pannanikranga and a temperature 100 degree. He is placed in a room whose room temperature is 15 degree. So in the room, temperature is 15 degree. And it cools to 60 degree after 5 minutes. And the nimisham kalichu 60 degree ku vandhuchu. 100 degree irundhathu 60 degree ku vandhuchu. Again after 5 minutes and the coffee nudaiya temperature evlo irukum. That means 10 minutes. Total 10 minutes kalichu coffee nudaiya temperature enna appdinu ketirukku. So T ingathu temperature of the coffee at time T. Inda time la nama ipo kandupidikkom. இதுல நியூட்டன்ஸ் லா வந்து ரூம் டெம்பரேச்சர் காஃபியினுடைய டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணிக்கணும். ரூம் டெம்பரேச்சரை எஸ் வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் வழக்கமா எழுது டிஏ பை டிடி ப்ரொபோஷனல் டு டி மைனஸ் எஸ். இங்க நம்ம ஏன்னு எழுதலாம் வழக்கமா. பட் இந்த இடத்துல காஃபியினுடைய டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இது ப்ரொபோஷனல் எடுத்துட்டு கே போட்டாச்சு. டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்டு இ பவர் கே டி. அந்த மைனஸ் வச்சு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். எஸ்ஸோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கு 15 டிகிரி. ஸோ அதை போட்டு வச்சுட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ரெடியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வென் டைம் ஈக்குவல் டு ஜீரோ. எல்லா சமக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? டைம் வந்து ஜீரோ, காஃபியினுடைய டெம்பரேச்சர் 100 டிகிரி. இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணி எவ்ரி டைம் நம்ம இதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டி ஈக்குவல் டு டிக்கு பதிலாக இந்த ஸ்டெப் எழுதி எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு சி e power kt plus 15. T னுடைய வேல்யூ 100, c தெரியாது, e power t ஓட வேல்யூ என்ன ஜீரோ, டைம் வந்து ஜீரோ, பிளஸ் 15. பிளஸ் 15 அங்க கொண்டு வந்தா மைனஸ் 15. சோ c ஓட வேல்யூ 85. இப்ப திரும்ப எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணு. தேர்ஃபோர் t எவ்ரி டைம் இதை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இதே முடிக்கணும். இப்ப t ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டி அகைன் யூ ஆர் ரைட்டிங் சி. சிக்கு பதிலாக என்ன எழுதணும்? 85. இந்த ஸ்டெப்ல வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. இந்த ஸ்டெப்ல நம்ம சி கண்டுபிடிச்சோம். 85 இ பவர் கேடி பிளஸ் 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்த டி இப்போ சி கண்டுபிடிச்ச பிற்பாடு இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. அடுத்தது வென் டைம் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ் காஃபியுடைய டெம்பரேச்சர் 60. அகைன் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், இல்லாட்டி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஸோ டி ஈக்குவல் டு டி 85 இ பவர் கேடி பிளஸ் 15. டிக்கு பதில் என்ன எழுதலாம்? 60 ஈக்குவல் டு 85 இ பவர் கே. டைம் என்ன கொடுத்துருக்கு? 5. ஸோ டிக்கு பதில் 5. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதலாம்? 5 கே. டிக்கு பதில் 5 சப்ஸ்டிட் பண்ணா பிளஸ் 15. 60 பிளஸ் 15 இந்த சைடு வந்து மைனஸ் 15. ஸோ 45. ஸோ 85 இ பவர் 5 கே ஈக்குவல் டு 45. இது இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இ பவர் 5 கே ஈக்குவல் டு 45 பை 85. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். இ பவர் 5 கே ஈக்குவல் டு 45 பை 85. எங்க வேணும் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நவ் டைம் 10 மினிட்ஸ். எப்படி 10 மினிட்ஸ்? ஏற்கனவே 5 மினிட்ஸ், அகைன் 5 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ்ல காஃபியினுடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ நவ் ரைட் டி ஈக்குவல் டு டைம் தான் தெரியாது இல்லையா, தென் 85 இ பவர் கே. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 80 ஈக்குவல் டு 80, சாரி இதுலயே அப்படியே இ பவர் கே 100 கே இல்லையா. இங்க டியோட வேல்யூ 100. ஸோ 100 இன்டு கே 100 கே பிளஸ் 15. ஸோ ஈக்குவல் டு 85 இ பவர் 50. 50 கே ஹோல் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இ பவர் 50 கே நமக்கு இந்த வேல்யூ வந்து தெரியும். இ பவர் 50 கோட வேல்யூ தெரியனால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 85 இன்டு 45 பை 85 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 15.
So 85 into 45 into 45 by 85 into 85 plus 15, 85 85 cancel. The calculation is போட்டு வச்சிருக்கேன் 23.82 plus 15. So if we add it, 38.82 degree approximately. So this is the temperature of coffee. Now we check the answer for that. So T equal to 38.82 degree. So this one correct. Thank you.